ஓகே புயலின் கோர தாண்டவத்தால் கன்னியாகுமரி மாவட்டம் முற்றிலும் உருக்குலைந்து போயுள்ளது. மணிக்கு 80 கிலோமீட்டர் வரை பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை அருகே உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து தெற்கு மற்றும் தென்கிழக்கு திசையில் குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்தது. இது மேலும் தீவிரமடைந்து குமரிக்கடலில் ஓக்கி புயலாக உருமாறி கன்னியாகுமரி அருகே மையம் கொண்டுள்ளது. இதன் காரணமாக கன்னியாகுமரியில் சுமார் 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறை காற்றுடன் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக 10,000-க்கும் மேற்பட்ட மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாய்ந்ததால் பெரும்பாலான இடங்களில் போக்குவரத்து மற்றும் மின் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் மக்கள் இருளில் மூழ்கியுள்ளனர். மேலும் செல்போன் கோபுரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் செல்போன் சேவையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழை மேலும் அதிகரிக்கும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 10-க்கும் மேற்பட்ட பேரிடர் மீட்புக் குழுவினர் கன்னியாகுமரியில் முகாமிட்டுள்ளனர். 250-க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கனமழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.